ஸோ இன்னைக்கு நம்ம ரெண்டாவது ஆளை பார்க்க வந்திருக்கோம். யாருன்றத அவங்களே சொல்லுவாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ஸ்ரீவித்யா. நான் வந்து எம்எஸ் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் அப்படின்ற ஒரு வெஞ்சர் வந்து நடத்திட்டு வரேன். ஏர்லியராக நான் வந்து ஸ்பெஷல் நீட்ஸ் எஜுகேஷன் டீச்சராக இருந்தேன். அண்ட் ஆஃப்டர் டூ சில்ட்ரன், ரொம்ப சின்ன குழந்தைங்க இருக்காங்க எனக்கு, டூ டாட்லர்ஸ் ஆக்சுவலி. ஸோ ஆஃப்டர் தட் நான் வந்து ஐ ஹவ் பீன் யூனோ ஒர்க்கிங் வித் எம்எஸ் ஹேண்டிகிராஃப்ட்ஸ். ஸோ பேசிக்லி இது வந்து ஒரு ஹேண்டிகிராஃப்ட்ஸ்னாலே வந்து கைப்பொருள் தான். பட் நான் வந்து இந்தியன் எத்னிக் ஹோம் டெக்கராக தான் நான் வந்து பண்ணிட்டு வரேன். ஸோ என்னுடைய ஓன் டிசைன்ஸ் அண்ட் மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் ஆக்சுவலி ஃப்ளோர் டெக்கர்ஸ் அண்ட் ஆல்சோ வால் டெக்கர்ஸ் அண்ட் தோரணங்கள், அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அண்ட் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் தான் நான் வந்து பண்ணிட்டு வரேன். ஸோ ரொம்ப அழகாக உங்களோட எம்எஸ் ஹேண்டிகிராஃப்ட் பற்றி சொன்னீங்க. இது வந்து எப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க? ஃபஸ்ட்டு எதனால ஸ்டார்ட் பண்ணீங்க? என்ன தோணுச்சு உங்களுக்கு? நீங்கள் ஆஃப்டர் டெலிவரி வீட்டில் எல்லாருமே ஒரு பிரேக் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு அப்படின்றது எல்லாருக்கும், எல்லா லேடிஸ்க்குமே இருக்கும். ஸோ இது மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், என்ன தூண்டுதலாக இருந்துச்சு உங்களுக்கு? ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி எஸ் நமக்கு வந்து ஆஃப்டர் டெலிவரி வந்து நமக்குன்னு ஒரு ஸ்ட்ரெஸ் வரும். அதுக்கு வந்து ஆக்சுவலி த டேர்ம் இஸ் போஸ்ட்மார்ட்டம் ப்ளூஸ் இல்லையா, போஸ்ட்மார்ட்டம் ப்ளூஸ் ஆர் விச் ஆக்சுவலி லீட்ஸ் டு டிப்ரெஷன். அண்ட் எனக்கு எக்ஸாக்ட்லி அதே தான் நடந்தது. என் குழந்தை பிறந்து ஒரு 2-3 மாதத்துலேயே வந்து எனக்கு வந்து யூனோ த ஃபீலிங்ஸ் ஆஃப் ஓவர்வெல்மிங் ஆர் ஸ்ட்ரெஸ் ஆகிறது, இல்லை ரொம்ப அழுக வருது, ரொம்ப இமோஷ்னல் ஆகிறது, சென்சிட்டிவ் ஆகிறது, இந்த மாதிரி நிறையா ஃபீலிங்ஸ் வந்தது. ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு தெரியல. அண்ட் இதுக்கு வந்து ஆக்சுவலி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது என்னென்னா, இப்போ நமக்கு வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டோம்னா நம்ம வந்து ரொம்ப மைண்ட்ஃபுல்லாக ஃபோக்கஸ்டாக நம்ம ஏதாவது ஒரு வேலை செய்யும்போது நம்மளோட ஸ்ட்ரெஸ் வந்து கொஞ்சம் ரிலீவ் ஆகும். அண்ட் ஸோ டிப்ரெஷன் லெவலுக்கு போகலை தேங்க்ஃபுல்லி. ஸோ அதனால அதுக்குள்ளே நம்மளை எப்படி நம்ம வந்து மாற்றிக்கிறதுன்ற அந்த மாற்றி ஆகணும் என்னென்னா அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு வந்து எனக்கு வந்தது. இப்போ இருக்கிற வேலை சூழ்நிலையில் நிறைய பேரால் கோலமே போட முடியறதில்லை, நிறைய பேர் கோலம் போடவும் வரதில்லை. எனக்கும் வந்து கொஞ்சம் அது வந்து ட்ரிக்கியான ஒரு விஷயந்தான். ஸோ ஐ ஸ்டார்டட் டூயிங் இட் ஃபார் மை செல்ஃப். அண்ட் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வந்து நல்லா நானே நல்லா பண்ண ஆரம்பித்தோன்னே வந்து பக்கத்து வீட்டில் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கேட்க ஆரம்பித்தாங்க. அண்ட் தட் இஸ் வென் என்னோட சிஸ்டர் வந்து ஒரு நாள் பேசிகிட்டு இருக்கும்போது, இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணலாமே நீ வந்து, வை டோன்ட் யூ ட்ரை, நீ இவ்வளோ நல்லா செய்கிற, நீ வந்து வை டோன்ட் யூ ட்ரை அண்ட் ஸ்டார்ட் அ பேஜ் ஆர் சம்திங் அப்படின்னாங்க. ஸோ எனக்கு உடனடியாக பேஜ் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறச்ச வந்து நான் வந்து இதுக்கு முன்னாடி என்னை விட ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு இந்தியன் ஹேண்டிகிராஃப்ட்ஸை ஃபேஸ்புக் பேஜ் நடத்துகிற ஒரு பர்சன் கிட்டே பேசினேன். அண்ட் அவங்க ஷி வாஸ் வெரி கோஆப்ரேட்டிவ். எனக்கு அதுதான் தோணும் வந்து வென் விமன் யூனோ தே சப்போர்ட் ஈச் அதர் வந்து வி ஆர் ஏபிள் டு யூனோ கெட் அப்லிஃப்டட். ஸோ அவங்க வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், என்னெல்லாம் நீ பண்ணலாம், என்னெல்லாம் வந்து இது பண்ணி அவங்க வந்து ரொம்ப அழகாக கைட் பண்ணாங்க. யாருன்னே தெரியாது, இன்னி வரலும் நான் அவங்க முகத்தை பார்த்ததில்லை. ஓவர் த ஃபோன் தான் நான் வந்து அவங்கக்கிட்ட பேசினேன். பட் ஷி வாஸ் வெரி டவுன் டு அர்த் அண்ட் அவங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. விதின் 2-3 டேஸ் இந்த எம்எஸ் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து இட் ஸ்டார்டட். எஸ், 2016 நான் ஸ்டார்ட் பண்ணேன், என் குழந்தை பிறந்து ஒரு 2 மாதத்துலேயே. ஸோ ரொம்ப அழகாக சொன்னீங்க. செகண்ட் பாயிண்ட்டும் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஃபேஸ்புக்கில் வந்து பேஜ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டுன்னு, இதை வந்து அடுத்த லெவலுக்கு நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு போனீங்க? எப்படி உங்களுக்கும் உங்கள் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் எப்படி இதில்? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து வேலை செய்கிறது வந்து கை வேலை செய்கிறது வந்து இப்போது அந்த நாளெல்லாம் வந்து வேர்ட் ஆஃப் மவுத் இல்லைன்னா வந்து ஏதாவது கடையில் வச்சு எடுத்து கொண்டு போய் வைக்கிறது அந்த மாதிரி விஷயங்களில் வந்து நம்ம வந்து செஞ்சிட்ருந்தோம். பட் இப்போ வந்து நமக்கு சோஷியல் மீடியா வந்து ரொம்ப பெரிய பலமாக இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ஃபேஸ்புக் பேஜோ இல்லை இன்ஸ்டாகிராம் பேஜோ நம்ம க்ரியேட் பண்ணால் வி ஆர் ஏபிள் டு போஸ்ட் ஆர் யூனோ ஹேண்டி ஒர்க் இன் தட் பேஜ் அண்ட் அதில் வந்து பீப்புள் வந்து நம்மளை வந்து ரீச் பண்ணுறாங்க. ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னென்னா, நம்ம வேலை செய்கிறது கூட பெருசு இல்லைங்க, அதை வந்து அழகாக வந்து ஃபோட்டோ எடுத்து ஃபில்டர் யூஸ் பண்ணாமல் ஃபோட்டோ எடுத்து, ஏன்னா மக்கள் வந்து அதை பார்த்து நம்பி தான் வந்து, நம்மளையும் தெரியாது அவங்களுக்கு நம்ம எங்கே இருக்கோம்னு தெரியாது, பட் நம்மளை நம்பி வந்து தே ஆர் சென்டிங் மணி அண்ட் தே ஆர் பையிங் கூட்ஸ் இல்லையா. அக்ராஸ் இந்தியா நான் வந்து மோர் தென் ஒரு 1.5 இயர்ஸ்க்கு வந்து சேல்ஸ் பண்ணேன். ஸோ எனக்கு அது வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்தது வந்து இந்த ஃபேஸ்புக் பேஜ் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ் தான். ஸோ அதில் வந்து நம்ம ஆஸ் ஐ செட் நம்ம எப்படி வந்து அந்த ஃபோட்டோவை வந்து ப்ரமோட் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ த வே வி ப்ரமோட், த வே வி டூ ஆர் ரைட் அப், நான் எப்போவுமே என்ன பார்த்துருக்கேன்னா வந்து வென் வி டாக் ஃப்ரம் த ஹார்ட், செஞ்ச அந்த வேலையோட வந்து அதோட
நுணுக்கங்களை நம்ம சொல்லும்போது மக்கள் வந்து அதை வந்து ஏற்றுக்கிறாங்க. ஸோ அப்போ ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியாவில் ப்ரெசென்டபிளாக இருக்கிறது மஸ்ட், கண்டிப்பாக வேணும் அப்படின்ற விஷயம். ஸோ எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் இஸ் அ மஸ்ட். நெக்ஸ்ட் வந்து இப்போ குழந்தை பெற்று 2 மாதத்துலேயே நீங்கள் இது ஸ்டார்ட் பண்ணுன்ற சொன்னீங்க. டிப்ரெஷன், நான் முதல்ல சொன்ன மாதிரி டிப்ரெஷன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாம் தாண்டி உங்கள் ஃபேமிலி எப்படி இதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க, இவ்வளோ தூரம் இது கொண்டு வரது? இதில் இருக்கிறதுலே பிக்கஸ்ட் சப்போர்ட் வந்து என்னுடைய பேரண்ட்ஸ். ஏன்னா என்னுடைய அம்மா வந்து நான் லிட்டரலி டே அண்ட் நைட் அந்த ஃபெஸ்டிவல் சீசன் ஆரம்பிச்சிருச்சு, நவராத்திரி தீபாவளி அந்த மாதிரி ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த ஒரு 3 to 4 months வந்து நான் வந்து ரொம்ப டே அண்ட் நைட் வந்து நான் முடிச்சுட்டு வேலை பார்ப்பேன். எஸ்பெஷலி நமக்கு ரொம்ப சின்ன குழந்தையாக இருக்கிறதுனால அதுவும் வந்து ரொம்ப தூங்காது, அதனால நமக்கு வந்து அந்த டைமெல்லாம் வந்து கொஞ்சம் எனக்கு வந்து அந்த டைம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. பட் எங்கள் அம்மா வந்து மற்ற நேரம் பூரா வந்து என் குழந்தையை பார்த்துக்கிட்டாங்க. 2வது குழந்தையோட டெலிவரிக்கு ஜஸ்ட் ஒரு 15 டேஸ் முன்னாடி தான் எனக்கு வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு ஸ்டால் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ வந்து எனக்கு வந்து எடுத்துக்கிறதா வேண்டாமான்னு, அண்ட் இட் வாஸ் இன் எல்என்டி கேம்பஸ், எல்என்டி சென்னை இருக்குல்லையே, இட்ஸ் சச் அ ஹியூஜ் கேம்பஸ் அண்ட் அங்கே வந்து நிறையா பேர் இருக்காங்க. 2 நாள் ஸ்டால், அண்ட் ஸ்டால்னா என்ன, நம்ம வந்து ஃபுல் டே வந்து அங்கே வந்து நின்னாகணும் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். குழந்தைய, மூத்த குழந்தைய வந்து என்னுடைய தாயார் தான் பார்த்துக்கணும். ஸோ கூட வந்து சப்போர்ட்டுக்கு வந்தவங்க வந்து அங்கே நிற்கிறதுக்கு கூட ஆள் இல்லை. ஃபஸ்ட்டு டே போயிட்டேன், அன்னைக்கு நைட்டே வந்து பிகாஸ் ஆஃப் யூனோ ஆல் தி ஸ்டாண்டிங் அண்ட் டயர்ட்னஸ் வந்து எனக்கு பயங்கர வந்து டிஸ்கம்ஃபர்ட். ஐ வாஸ் ஜஸ்ட் இஃப் ஐ வாஸ் டியூ 15 டேஸ், எனக்கு வந்து ஃபஸ்ட்டு டே நைட்டு வந்து எனக்கு பயங்கர வந்து டிஸ்கம்ஃபர்ட் ஆகிடுச்சு, பெயின் ஆகிடுச்சு. மிட் நைட்டில் வந்து ஐ வென்ட் டு த ஹாஸ்பிட்டல். ஸோ அங்கே போனோன்னா வந்து அவங்க வந்து கொஞ்சம் நீங்கள் ஏதோ சிக்கா இருக்கிற மாதிரி தான் இருக்குது, வி ஆர் நாட் வெரி ஷுர், வை டோன்ட் யூ கெட் அட்மிட்டட் அப்படின்னாங்க. என்னால் வந்து அந்த தாட்டே எனக்கு மைண்டில் எடுத்துக்க முடியல, ஏன்னா அடுத்த நாள் ஸ்டால் இருக்குது அண்ட் நமக்கு கிடச்சிருக்கிற ஃபஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, இட் இஸ் சம்திங் ஐ ஹாவ் டு ப்ரூவ் அண்ட் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அட்மிட் ஆக முடியாது, ஏதாவது மருந்து இருந்ததுன்னா இன்ஜெக்ஷன் இருந்ததுன்னா போட்டு வீட்டுக்கு அனுப்பிடுங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டேன். என்னுடைய டாக்டருங்கிறதுனால அவங்க வந்து என்னை புரிஞ்சுக்கிட்டு, அஃப்கோர்ஸ் நான் வந்து ஸ்டால் பற்றி சொல்லலை, ஷீ அண்டர்ஸ்டூட் அண்ட் தென் ஷீ சென்ட் மீ ஹோம். பட் அப்போவுமே வந்து நான் வந்து அடுத்த நாள் போகிறேன்னாலுமே வந்து என்னுடைய பேரண்ட்ஸ் வந்து சரி என்னுடைய பேஷன் என்ன இடத்துல இருக்குது அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுட்டு தே ஆர் வெரி சப்போர்ட்டிவ் ஆஃப் தட். அந்த ஒரு இது வந்து நான் மறக்கவே மாட்டேன், இல்லை வேண்டாம் இவ்வளோ ஹெல்த் கண்டிஷனில் நீ எதுக்கு இப்போ போகணும் அப்படின்னு சொல்லி என்னை தடுத்து நிறுத்தியிருந்தா எனக்கு அடுத்தடுத்து செய்கிறதுக்கான தைரியம் வந்து வந்திருக்காது. ஸோ அதுக்கு வந்து ரொம்ப பக்கபலமாக எனக்கு இருந்தது வந்து என்னுடைய பேரண்ட்ஸ். எப்படியோ ஆனால் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக நெக்ஸ்ட் டேவும் போய் அங்கேயும் வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். ஸோ இட் அது வந்து என்னுடைய ரொம்ப மறக்க முடியாத ஃபர்ஸ்ட் ஸ்டால் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் ரியல் சேலஞ்ச் எனக்கு இருந்தது வந்து ஆஃப்டர் 2 children, ஆக்சுவலி ரொம்ப சின்ன குழந்தைகள், நம்ம ஊரில் வந்து வந்து ஸ்டால் போடுறதோ இல்லை வேலை பார்க்குறதோ அப்படிங்கிறது தான். அதுக்கு எனக்கு வந்து 100% என்னுடைய சப்போர்ட்டாகவும் என்னுடைய பில்லராகவும் இருக்கிறது வந்து என்னுடைய ஹஸ்பண்ட். ஸோ இங்கே வந்து நான் வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு ஸ்டால் போடும்போது என்னுடைய சின்ன குழந்தைக்கு வந்து 2வது குழந்தைக்கு வந்து ஹி வாஸ் ஓன்லி 7 months old. ஃபுல் டே நான் வந்து ஐயோசாவே, பட் ஃபுல்லாக வந்து அவர் வந்து சப்போர்ட்டிவாக இருந்து 2 குழந்தைகளையும் அவர் வந்து நல்லபடியாக வந்து அவர் அந்த டைமில் வந்து பார்த்துக்கிட்டாரு. உங்கள் அப்பா அம்மாவும் உங்கள் வீட்டுக்காரரும் ரொம்ப அழகாக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப பெரிய விஷயம்தான் கண்டிப்பாக ரொம்ப சின்ன வயசுலேருந்தே அவங்கள பார்த்துக்கிறது. நெக்ஸ்ட் குவஸ்டின் உங்ககிட்ட என்னென்னா, நிறைய பெண்கள் வந்து கல்யாணம் முடித்து வீட்டில் வந்து அப்படியே வேலைக்கு எதுக்கு போகணும், இல்லைனாக்கா ஆஃப்டர் டெலிவரி வந்து இதுக்கு மேலே நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெண்கள் அப்படியே வீட்லேயே தங்கி போய்ட்டுறாங்க, எதுவுமே ஸ்டார்ட் பண்ணாமல் யோசிக்கிறாங்க, தைரியம் வர மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரி உள்ள பெண்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க, அவங்களுக்காக ஒரு 2-3 டிப்ஸ் சொல்லுங்கள். பல காரணங்களால் நம்ம வந்து ஹோம் மேக்கராக இருக்கிறதுக்கான ஒரு சாய்ஸ் எடுக்கிறோம், இல்லை ஸ்டே அட் ஹோம் பேரண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறோம். பட் எந்த இடத்துல வந்து நமக்கு லேக் ஆகிடுதுன்னா, அந்த ஒரு பிரேக் வந்ததுக்கப்புறம் வந்து அதுலேருந்து நம்ம எப்படி திருப்பியும் ஒன்று ரீஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ப்ராப்ளம் ஆகிடுது. நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் வந்து வேறு வேறு விஷயத்துக்காக வந்து நம்ம வந்து வேலைக்கு போகணும், இல்லை வேலை ஒரு தொழில் செய்யணும், இல்லை ஒரு வெஞ்சர் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். சில பேர் வந்து பணத்துக்காக நினைக்கிறோம், சில பேர் சந்தோஷத்துக்காக, சக்ஸஸ்க்காக, எவ்வளவோ இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு அங்கீகாரம், ஒரு ஐடென்டிட்டி வந்து தேவைப்படுது. அதாவது நான் வந்து ஒரு மனைவியாக இருக்கிறதோ, ஒரு குழந்தைக்கு தாயாக இருக்கிறதோ, யூனோ என் பெற்றோர்களுக்கு மகளாக இருக்கிறதோ, இதெல்லாம் வந்து என்னுடைய வேரியஸ் ரோல்ஸ், இது வந்து போயிட்டே இருக்கும், இந்த லைஃப் வந்து அப்படியே மூவ் ஆகிடும். பட் இந்த யூனோ இந்த ஜேர்னியில் நான் வந்து எனக்குன்னு நான் என்ன செஞ்சுருக்கேன், இல்லை நான் வந்து எனக்குன்னு என்ன அடையாளம் இருக்குது இந்த சொசைட்டியில் அப்படிங்கிறத வந்து
எல்லாருமே ஏங்குற ஒரு விஷயம். அண்ட் இந்த ஏக்கம் தான் ஆக்சுவலி நிறையா ஹோம் மேக்கர்ஸ்க்கு வந்து ஒரு விதமான ஆன்சைட்டி, ஸ்ட்ரெஸ் அண்ட் வந்து ஈவன் டிப்ரெஷனில் கொண்டு போய் விடுது. கோட் எனக்கு ரொம்பவே பிடிச்ச கோட் என்னென்னா, த கிரேட்டஸ்ட் சின் இஸ் டு லிவ் பிலோ யுவர் பொட்டென்ஷியல் ஆர் இஸ் டு நாட் லிவ் அப் டு யுவர் பொட்டென்ஷியல். அதான் நமக்கு என்னெல்லாம் திறமை இருக்குது, என்னெல்லாம் நம்மளால் செய்ய முடியும், நாம் தெரிஞ்சுக்கலன்னா வேறு யார் நம்மளால் எப்படி எடுத்தவங்களுக்கு சொல்ல முடியும். ஒரு விஷயம் வந்து சோஷியல் மீடியாவை கரெக்டாக பயன்படுத்துறது. ஸோ சம்திங் நம்ம வந்து நமக்குன்னு ஒரு கோலோ இல்லை ஏதாவது நம்ம படிக்கணும் இல்லை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம செட் பண்ணி செய்கிறது ரொம்ப அவசியம். ரெண்டாவது, இல்லை இந்த மாதிரி வந்து நம்ம வந்து தொழில் செய்யலாம், இல்லை வந்து ஏதாவது கைவேலை செய்ய போகிறோம், இல்லை எனி குக்கிங் ஆர் பேக்கிங் எனி திங் வி ஆர் கோயிங் டு பிகின், அப்போ வந்து கொஞ்சம் அதுக்கு டைம் எடுத்து வந்து அதோடைய ஃபீசிபிலிட்டி என்ன, ஃபீசிபிலிட்டி இன் த சென்ஸ் நம்மளால் வந்து எந்த அளவுக்கு செய்ய முடியும், எவ்வளவு இப்போதைக்கு செய்ய முடியும், ஒரு லாங் டேர்மாக நம்ம வந்து அந்த விஷனை எப்படி பார்க்குறோம், அண்ட் கொஞ்சம் வந்து அதுக்கான ரிசர்ச்சும் நம்ம செய்யணும். நிறையா பேர் என்ன ஆகிடுதுன்னா, இம்மிடியட்டாக நம்ம ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு இதில் நம்ம செஞ்சிடறோமே தவிர, அது வந்து ஆழ்ந்து அதுக்கான ஒரு வேலையை வந்து நம்ம வந்து செய்யறதில்ல. பேக்ரவுண்ட் ஒர்க் வந்து கொஞ்சம் அதில் இம்பார்ட்டன்ட். சம்டைம்ஸ் அவர் ஹஸ்பண்ட் அந்த ஒரு ஐடியாவை ஏற்றுக்கல அப்படின்னா கூட அதை பற்றி நம்ம மனசு தளறி அதோடு அதை விட்டுறக்கூடாது. நமக்கு நம்ம நம்மளை ப்ரூவ் பண்ணுற அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையா? ஸோ நம்ம வந்து அதை வந்து வி ஹாவ் டு கண்டினியூ. பட் ஆர்ட்ஸ் வாஸ் ஆல்வேஸ் தேர் இன் ஆர் இந்தியன் கல்ச்சர் ஃபார் அ வெரி லாங் டைம். 64 ஆயக்கலைகளாக நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ எல்லாமே நம்ம லேடிஸ் செஞ்சுருக்காங்க அந்த நாள்லேயே. அப்போ இந்த நாளில் நம்மளால் செய்ய முடியாதா? எல்லாமே செய்ய முடியும். ரைட்டாக வந்து நம்மளுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து பயன்படுத்தணும். இன்னொரு ஒரு ரொம்ப சின்ன டிப் என்னென்னா, வந்து அந்த நாளில் வந்து சொல்லுவாங்க பெண்கள் வந்து மத்தியானத்தில் தூங்கக்கூடாது அப்படின்னு. பட் இப்போ வந்து அதுக்கு ஒரு சின்ன அவசியம் இருக்குது. ஏன்னா நம்ம நிறையா ஸ்க்ரீன் பார்க்குறோம், நம்ம வந்து டிவி பார்க்குறோம், இல்லை காலையில் எழுந்ததுலேருந்து வந்து மொபைல் பார்க்குறோம், இல்லை ஐபேட் பார்க்குறோம். ஒரு சின்ன ஒரு நாப் இருக்கும்போது நம்ம மைண்டு வந்து ரெஃப்ரெஷ் ஆகுது. அதை நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். நமக்கு வந்து டியூரிங் த டே வந்து பை ஈவினிங் வந்து நம்ம டயர்ட் ஆக மாட்டோம். ஏன்னா நம்ம டயர்ட் ஆனோம்னா நம்ம அதை வந்து கோவத்தையும் எரிச்சலையும் வந்து நம்ம பிள்ளைங்கக்கிட்ட தான் காமிக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால வந்து அது வந்து இட் ரியலி ஹெல்ப்ஸ். ஆல்சோ வந்து என்னுடைய வீட்டு அதாவது சுத்து வேலை இருக்கும் இல்லையா, எல்லாருக்குமே வந்து வீட்டில் கிளீனிங் போயிட்டே இருக்கும், ஏன்னா குழந்தைங்க இருக்கிறதுனால. அந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து நான் அவங்க தூங்கும் போது செய்யாமல் அவங்க முழிச்சுட்டு இருக்கும்போது அவங்களோட சேர்ந்து செஞ்சுருவேன். அவங்க தூங்கின அடுத்த செகண்ட் நான் ஏன் வேலைக்கு போயிடுவேன், என்னுடைய பர்சனல் வேலை, என்னுடைய யூனோ மேபி ஹேண்டிகிராஃப்ட்ஸ் ஒர்க்காக இருக்கலாம், இல்லை என்னுடைய சில படிக்கிறதா இருக்கலாம். எக்ஸாக்ட்லி. ஸோ த வே வி மேனேஜ் டைம் இட் மேட்டர்ஸ் அ லாட். அண்ட் அந்த டைமை வந்து குவாலிட்டி ஸ்பெண்ட் பண்ணுறதும் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ரொம்ப தேங்க்ஸ் நஸ்ரின் இந்த ஒரு கொலாபரேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு, அண்ட் என்னை சூஸ் பண்ணதுக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ்.